ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ராப் மசாலா எப்படி சொல்லி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதில் க்ராபை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எனக்கு அந்த மீன் காரனே வெட்டி கொடுத்துட்டான். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரில் தேங்காவும் கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகமும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெய் சூடாக்கி பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ண வெங்காயம், ரொம்ப சின்னதில்லை ரொம்ப பெருசு இல்லை, கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த இஞ்சி போட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கணும். இந்த க்ராப் கறி வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இதை அப்படி தான் சாப்பிட்டோம். தக்காளி நல்ல ஸ்மாஷ் ஆகிருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போடுறோம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சோப்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் பொடி, அப்புறம் கொஞ்சோட கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அது மசாலா வந்து தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா குக் பண்ணணும். அதில் அதை நல்லா குக் ஆன பிறகு ஒரு 10 seconds வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நல்லா மதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த க்ராபை போடணும். நண்டு அதில் போடணும். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி முதல்ல கொஞ்சமாக அந்த மசாலா அதில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் போடணும். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் போட்டுறாதீங்க. மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிட்டு அதுக்கு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தண்ணி அந்த மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவிக்கலாம். கழுவி ஊற்றி மூடி வச்சு நீங்கள் ஒரு 5 to 8 minutes வரைக்கும் குக் பண்ணால் உங்களுடைய க்ராப் மசாலா ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு சாதத்துக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.